வெல்கம் டு தமிழ் சினிவுட். வசந்தமுல்லை திரைப்படத்துடைய அப்டேட் வெளியாயிருக்கு. வசந்தமுல்லை திரைப்படம் ராம் புருஷோத்தம்மன் அவர்கள் இயக்கத்தில் பாபி சிம்பா மற்றும் பாபி சிம்பாவுக்கு இணையாக காஷ்மீரா நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய ஒரு சில இமேஜ் வருகின்ற 26ஆம் தேதி 3:30 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் 100% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்குலையும் நேரடியாக ரிலீஸ் ஆக போகுது. யோகி பாபு அடுத்தபடியாக ஹீரோவா பொம்மை நாயகி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்துடைய பூஜை வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க. பா ரஞ்சித் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. யோகி பாபு மற்றும் அமிர்தா மற்றும் டேனியல் ரமேஷ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு பூஜை வரை இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து தொடங்கியிருக்கு. துக்ளர் தர்பார் திரைப்படத்தோட ரிலீஸ் அப்டேட் வெளியிருக்கு. துக்ளர் தர்பார் திரைப்படம் டெல்லி பிரசாந்த் அவர்கள் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, ராசி கண்ணா, பார்த்திபன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட டீசர் கூட ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த திரைப்படத்தோட 100% படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு. தற்போது எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் April நேரடியாக தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி படக்குழு தரப்புலேருந்து தற்போது வந்து ஐடியாவில் இருக்காங்களாம். ஸோ அதற்கான பணிகளை தற்போதுலேருந்தே வந்து படக்குழு தரப்புலேருந்து வந்து எடுத்துருக்கதாகவும் வந்து சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமாக இந்த திரைப்படத்துடைய பாடல்கள் மற்றும் டீசர்கள் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ April இந்த திரைப்படம் வந்து நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். டாக்டர் திரைப்படத்துடைய டீசர் அப்டேட் வெளியிருக்கு. டாக்டர் திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் பிரியா மோகன் வந்து சிவகார்த்திகேயன் இணையாக நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை நெல்சன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. அனுருத் இசையமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த திரைப்படத்துடைய 2 சிங்கிள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய டீசர் வருகின்ற 17ஆம் தேதி சிவகார்த்திகேயன் அவர்கள் பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இந்த திரைப்படம் சம்மர் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாகிருக்கு. அதிகாரப்பூர்வ தகவல் கூடிய சீக்கிரமாக படக்குழு தரப்பிலிருந்து வெளியாகும். சிறுத்தை சிவா மற்றும் சூர்யா கூட்டணியில் ஒரு படம் உருவாகுது. அதுதான் சூர்யாவுடைய 39வது திரைப்படம்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் சிறுத்தை சிவா மற்றும் ரஜினி கூட்டணி இணைஞ்சதுக்கு அப்புறம் சூர்யாவை கட்டி விட்டுட்டு ரஜினியை பார்க்க போயிட்டாரு. ஸோ அதற்கப்புறம் அண்ணாட்ட ஷூட்டிங் தற்போது 60% படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தற்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதனால ஆக்ஷனுக்கு அப்புறம் படத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதனால சிறுசை சிவா மற்றும் சூர்யா கூட்டணி தற்போது இணைய போறான். ஸோ இதற்காக வந்து சிவா அவர்கள் சூர்யாவை பார்த்து வந்து டேட் கேட்டிருக்காங்க. ஸோ சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் படம் வருகின்ற February 15 வந்து ஷூட்டிங் தொடங்குது. ஸோ ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அந்த படத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் இருக்கக்கூடிய 3 மாதத்தை சிவா அவர்கள்ட்ட வந்து சூர்யா கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படம் அதற்கப்புறம் வந்து எடுக்க போகிறாங்களாம். ஸோ தற்போது டைரக்டர் சிவா அவர்கள் இந்த படத்தோடைய ஒன்லைன் மட்டும்தான் வந்து சூர்யாட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதையை ரொம்ப பெருசாக்கி ஸோ அந்த கதையை வந்து சூர்யா கிட்ட சொல்லி ஓகே பண்ணி அதற்கப்புறம் இந்த படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்க, இந்த படத்தோட ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற பிளானும் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து பண்ண போகிறாங்க நம்ம படக்குழு. ஸோ இதற்கான அதிரடி நடவடிக்கையில் சிவா அவர்கள் தற்போது இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ சூர்யா அவர்களுடைய 41வது திரைப்படம் பாடிவாசல் இல்லை, சிவா சூர்யா கூட்டணியில் தான் வந்து உருவாக போகுது அப்படிங்கிறது தெரியுது. பாடிவாசல் 2022 தான் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. மாசல் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் 600 தியேட்டருக்கு மேலே தற்போது வரையும் 50% ஆக்குப்பென்சில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் வந்து போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி வரைக்கும் மேலே வந்து வசூல் செய்தது. வேல்டு லெவலில் 200 கோடி வரைக்கும் மேலே வந்து வசூல் செய்த படமாக மாசல் திரைப்படம் வந்து சாதனை படிச்சு விட்டுருக்கு. இந்த விலையில் இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து குட்டி ஸ்டோரி வீடியோ சாங் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ குட்டி ஸ்டோரி சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பாடலாக இருக்குது. விஜய் பாடியிருக்கிறது. ஸோ இந்த பாடலுடைய வீடியோ சாங் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த தளபதி ரசிகர் ரொம்ப வயலாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட்டி ஸ்டோரி சாங் உங்கள் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாங்காக இருக்குது, அதே போல் இந்த வீடியோவில் உள்ள எந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கருத்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எப்படி இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.